வெடுக்கநாரிமலை ஆதிசிவன் கோவிலில் சிவராத்திரி பூசையின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 5 பேர் உண்ணாண்டை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 8 பேரும் நேற்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் 19 தேதி வரை அவர்களது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்களில் 5 பேர் நேற்று முதல் உண்ணாண்டை போராட்டத்தை மேற்கொண்டுள்ளார்கள். 8 தேதி சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது வடக்குநாரை மலையில் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திலே வைத்து போலீசாரினால் பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்ட 8 பேருக்குமான விளக்கமறியல் நேற்றைய தினம் நீடிக்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் 19 தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதாக நீதிமன்றம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. இந்த நிலைமையிலே அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு எந்த விதமான குற்றச்செயல்களிலும் ஈடுபடாத நிலையில் கடந்த காலத்திலே இந்த நீதிமன்றம் இதே வவுனியா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டு அந்த தீர்ப்புகளின் பிரகாரம் வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது முற்றுமுழுதாக பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே ஆலயத்தினுடைய பூசாரி உட்பட ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் 8 பேரை கைது செய்து போலீசார் இந்த நீதிமன்றத்தில் கடந்த 9 தேதி முற்படுத்திய நிலையிலே செவ்வாய்க்கிழமை வரை அவர்களுக்கு விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் மீண்டும் 19 தேதி வரை விளக்கமறியல் நீடிப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலைமையிலே விரக்தி அடைந்திருக்கின்ற அந்த 8 அப்பாவிகளும் சிறைச்சாலையிலே பெரும் குழப்பம் அடைந்திருக்கின்றார்கள். அதிலே 5 பேர் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் முதல் நேற்று காலையிலே அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகின்ற பொழுது அவர்கள் காலை உணவு உண்டிருக்கவில்லை. அதற்கு பிற்பாடு நேற்று காலையிலிருந்தே அவர்கள் தங்களுடைய உணவை எடுப்பதற்கு மறுத்திருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் தங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக அவர்களுக்கு என்ன ஆகுமோ என்கின்ற ஒரு அச்சம் குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 8 பேருமே அப்பாவிகள், எந்த குற்றங்களும் செய்யாதவர்கள். ஸ்ரீலங்கா அரசு தொல்பொருள் அமைச்சும் ஸ்ரீலங்கா காவல்துறையும் வன திணைக்களமும் கூட்டிணைந்து அந்த பிரதேசத்தை சிங்கள பௌத்த மயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த பிரதேசத்திலே வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற தமிழர்களை தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுத்து தமிழர்களை விரட்டியடித்து அந்த பகுதியை சிங்களமயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலைமையிலே வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகளை செய்த வழிபாடுகளுக்கு சென்ற பூசாரியையும் பக்தர்களையும் கைது செய்திருப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல முடியாத ஒரு அச்சநிலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்றே அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் தொல்பொருள் திணைக்களத்திடமிருந்தும் வன பரிபாலன திணைக்களத்திடமிருந்தும் கடிதங்கள் புறப்பட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு திட்டமிட்டு அப்பாவிகளை குற்றவாளிகள் ஆக்க வேண்டும் என்பதற்காக. இவ்வாறான இந்த பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் வைக்கப்பட்டிருப்பவர்கள் 8 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இதிலே திலகநாதன் கிந்துஜன், சுப்பிரமணியம் தவபாலசிங்கம், துரைராஜா தமிழ்ச்செல்வன் மற்றும் விநாயகமூர்த்தி ஆகியோர் இங்கே உண்ணா நோன்பிருக்கின்றார்கள். அத்தோடு மதிமுகராசா ஆலயத்தினுடைய பூசகர் ஆகிய 5 பேரும் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைமைகள் மோசமாகுவதற்கு முன்னதாக 8 பேரும் உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் வடகிழக்கு தழுவிய போராட்டங்களில் தமிழ் மக்கள் ஈடுபட வேண்டிய ஒரு நிலை கட்டாயம் உருவாகும். ஏற்கனவே சைவ மகாசபை உள்ளிட்ட பல்வேறுபட்ட மத நிறுவனங்கள், சமய நிறுவனங்களும் சிவில் அமைப்புகளும் நேற்றைய தினம் இது தொடர்பான கலந்துரையாடல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த குழப்ப நிலைமை நீடிக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னால் உடனடியாக அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிற நெடுங்கேணி ஓஐசிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் அந்த பொறுப்பிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த அமைச்சினுடைய இனவாத செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு அனைவரும் உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அனைத்து தரப்புகளும் தாயகத்திலும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்களும் இந்த 8 பேருடைய உயிரையும் பாதுகாப்பதற்கும் அவர்களை உடனடியாக இந்த சிறையில் இருந்து மீட்டெடுப்பதற்கும் வேண்டிய ராஜதந்திர அழுத்தங்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 8 தேதி என்று எனது சகோதரரான திலகநாதன் கிந்தியன் என்பவர் வடுக்குநேரிமலை சிவன் கோயிலுக்கு வழிபடுவதற்காக சென்றிருந்தார். அங்கு நெடுங்கணி போலீசாரினர் கைது செய்யப்பட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை என்று
சிறைச்ச என்ன நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது. நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பிணை வழமையினர் தற்போது 19 கிடைக்கும் சிறைச்சாலையில் இருக்கின்றனர். அங்கு தற்போது உண்ணாவிரதத்தை மேற்கொண்டனர். தங்களை விடுவிக்குமாறு உண்ணாவிரதத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. தற்போது நான் பார்வையிட்டு தான் வந்துள்ளேன். மிகவும் மனவருத்தமாக உள்ளது. அவர்களை வெளியிடுமாறு அனைத்து தரப்பையும் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.